அவர் இப்போ ஒரு கேள்வி மனசில் எழுது. இப்போ ஒரு ஏக்கருக்கே 8 கிலோ வித நெல் போதும் அப்படிங்கிறீங்க, மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 30 கிலோ கூட போடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த 8 கிலோ வித நெல் எப்படி ஒரு ஏக்கரை கவர் பண்ணுது, அதில் என்ன சூட்சுமங்கள் இருக்குது? இன்னும் சொல்லணும்னா ஒரு சிலர் ஒருத்தர் வந்து 1/4 கிலோ வித நெல்லே ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மெத்தடு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த 8 கிலோன்றது வந்து இந்த நிலத்துக்கானது. இப்போ நீங்கள் 5 கிலோவுக்கும் போகலாம், 15 கிலோவுக்கும் போகலாம். 8 கிலோ இந்த மண்ணோட வளத்துக்காக, இந்த மண்ணோட பதத்துக்காக நம்ம 8 கிலோ போடுறோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா 8 கிலோ வித நெல்லை வந்து நம்ம கொஞ்சம் பரவலாக தூக்கிக்குவோம். விதை நாற்றங்கால் ரெடி பண்ணுறோம் இல்லையா, நல்ல பரவலாக போட்டோம்னு வச்சுங்களேன். ஒரு வித நெல் வரும்போதே இளநாத்தாவே நம்ம பறிச்சிருவோம். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 30 நாளில் தான் பறிப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், 17-20 நாளுக்குள்ளே பறிச்சு நட்டுருவோம். அப்போ அந்த 17வது நாளில் வரக்கூடிய நாற்று வந்து இவ்வளோ தீரம் தான் இருக்கும். இந்த நாற்றுல வந்து 2 பயிர் தான் எடுத்து ஒரு இடத்துல நடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து 2 நாற்று மட்டும் நட்டு இடம். இப்போ இந்த 2 நாற்று நட்டு அது பாருங்களேன் எவ்வளோ பெரிய தூரம் வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு தான் இந்த டில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா 2 நாற்று நட்ட உடனே அதுவே என்ன ஆயிரும்னா, கரெக்டான நேரத்தில் தண்ணியை வடிகை பண்ணுறது, அதுக்கப்புறம் தேவையான நேரத்தில் தண்ணி கொடுக்கும்போது என்ன ஆயிரும், அதுங்க வந்து இவ்வளோ கிளக்கலையாக வந்துடும். நிறைய மருந்து எல்லாம் போடுவாங்க நம்ம அதுக்குள்ள போனா உரைச்சு நம்மளோட கல்டிவேஷன் காஸ்ட் அதிகமாயிருன்றதுனால அதெல்லாம் பண்றது இல்லை. இப்போ இதுதான் வந்து அந்த தூர்னு சொல்றது. ஓகே ஓகே. அதிகபட்சமான தூர் இருக்குது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த 8 கிலோ போட்டு உங்களுடைய ஈல்டு வந்து எவ்வளவு வருது? மினிமம் பாத்தீங்கன்னா 3 டன் எடுப்போம் ஒரு ஏக்கருக்கு. இது வந்து ஆவரேஜ் ஈல்டு. இதுலயும் வந்து உரை செலவு கம்மி பண்றதுனால, ஒருவேளை எக்ஸ்ட்ரா டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய டில்லர்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு, ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுறதுக்குலாம் நிறைய போட்டோம்னா அது 30ன்றது 3 டன்ன்றது வந்து 5 டன்னா கூட வரலாம். ஓகே. ஆனா அதுக்கு செய்காலம் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு இடத்துல நிறைய பொருள் வாங்கி போட்டு சரியாக வரலனாலோ இல்லை வந்ததுனாலுமே நல்லது தான். வரல அப்படின்னா அதுக்கு என்ன ஆயிருது, பூச்சியும் நோயும் பயங்கரமாக வந்துடும். ஓகே. இயற்கையை சார்ந்து நம்ம விவசாயம் பண்ணும்போது இந்த வேலைகள்லாம் ரொம்ப கவனமாக பண்ணோம். கரெக்ட். எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ்லாம் நம்ம எடுத்து பண்ணோம்னா நல்லா வரும். வெரி குட்.